மகா சிவராத்திரி சிவபெருமானை வழிபட இந்து சமூகம் மகா சிவராத்திரியை கொண்டாடுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சந்திர மாதத்தின் பதினான்காம் நாள் அல்லது பௌர்ணமிக்கு முந்தைய நாள் சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மேலும் அன்றிரவு சிவபெருமான் தாண்டவம் செய்து சக்தியை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது மகா சிவராத்திரி பொதுவாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வருகிறது வரலாற்றின்படி சிவராத்திரி மாதத்தின் இருண்டை இரவு மகா சிவராத்திரி கிட்டத்தட்ட இருளின் கொண்டாட்டம் போல் தெரிகிறது ஆனால் பெரும்பாலும் சிவராத்திரி என்றால் சிவன் மற்றும் சக்தியின் திருமணத்தை கொண்டாடுவதாக மக்கள் நம்புகிறார்கள் மகா சிவராத்திரி ஐந்து வித சிவராத்திரிகள் சிவனுக்கு விரதமிருந்தால் என்னென்ன நன்மைகள் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தசி இரவுதான் மகா சிவராத்திரி ஆகும் சிவராத்திரிகள் ஐந்து விதமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன சிவன் மற்றும் பார்வதி இருவரும் அன்பு சக்தி மற்றும் ஒற்றுமையின் சின்னங்கள் சிவபெருமான் தனது தெய்வீக மனைவியான சக்தியை எவ்வாறு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பதை கதை நமக்கு சொல்கிறது சிவன் மற்றும் சக்தியின் புராணத்தின்படி சிவபெருமான் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி என்பது திருமண வாழ்க்கையில் காதல் ஆர்வம் மற்றும் ஒற்றுமையைக் குறிக்கிறது சிவனும் சக்தியும் ஒரு ஆற்றலின் இரண்டு வடிவங்கள் அவை ஒன்றாகவே முழுமையாகவோ அல்லது சக்தியாகவோ நிற்கின்றன மகா சிவம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இது பொதுவாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வரும் சிவராத்திரி அன்று மக்கள் சிவபெருமானை வணங்கி முகூர்த்தப்படி பூஜை செய்கிறார்கள் மக்கள் அதிகாலையில் கோயிலை அடைகிறார்கள் மேலும் சிலர் அன்று விரதம் இருப்பார்கள் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் குளித்த பின் சுத்தமான மற்றும் துவைத்த ஆடைகளை அணிய வேண்டும் இந்த விரதத்தை வெற்றிகரமாக செய்ய சிவபெருமானின் ஆசிர்வாதம் பெறுங்கள் இப்போது உங்கள் குடும்பத்துடன் அல்லது தனியாக சிவன் கோயிலுக்குச் சென்று சிவலிங்கத்தை வழிபடுங்கள் இப்போது நீங்கள் வீட்டில் செய்த பிரசாதம் போன்றவற்றை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்து நம சிவாயே என்று ஜபிக்கவும் உங்கள் பிரார்த்தனையின் முடிவில் சிவபெருமானின் ஆரத்தி செய்யுங்கள் மகா சிவராத்திரி ஐந்து வித சிவராத்திரிகள் சிவனுக்கு விரதமிருந்தால் என்னென்ன நன்மைகள் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தசி இரவுதான் மகா சிவராத்திரி ஆகும் சிவராத்திரிகள் ஐந்து விதமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன நித்திய சிவராத்திரி யோக சிவராத்திரி மாசி மகா சிவராத்திரி சிவராத்திரி விரதம் எம பய நீங்க விரதம் நித்திய சிவராத்திரி மாதம் தோறும் வரும் சிவராத்திரி மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்கள் ஒரு மாதத்திற்கு இரண்டு சிவராத்திரிகள் ஆக ஆண்டிற்கு இருபத்து நான்கு சிவராத்திரிகள் அவை வளர்ப்பிரை சதுர்த்தசி தேய்பிரை சதுர்த்தசி ஆகும் இது நித்திய சிவராத்திரி ஆகும் பட்ச சிவராத்திரி தை மாதத்தில் வரும் தேய்பிரை சிவராத்திரியே பச்ச சிவராத்திரி ஆகும் யோக சிவராத்திரி திங்கட்கிழமையன்று சதுர்த்தசி திதி பகலும் இரவும் அறுபது நாழிகைகள் சேர்ந்து வந்தால் அது யோக சிவராத்திரி ஆகும் இந்த சிவராத்திரியை இவ்வருடம் வருகிறது அதாவது யோகியர் மறந்திடாத சிவராத்திரி ஆகும் அனைவரையும் யோகிகளாக மாற்றக்கூடிய சிவராத்திரி மாசி மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தசி இரவுதான் மகாசிவராத்திரி ஆகும் இவைகளில் ஏதாவது ஒரே ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும் மனித பிறவி எடுத்தமைக்கான பலனை அடைந்துவிட முடியும் என்கிறார் அகத்தியர் மகா சிவராத்திரி பூஜையால் பெண்களுக்கு இழைத்த துரோகம் பெண்களுக்கு செய்த சாபம் பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் நீங்கும் அதேபோல ஒரு பெண் தனது கணவனுக்கு துரோகம் செய்திருந்தால் தவறை உணர்ந்து திருந்தி இந்த சிவராத்திரிப் பூஜையைச் செய்தால் கணவனுக்கு செய்த துரோகம் மறைந்துவிடும் என சிவ மகா புராணம் கூறுகிறது சிவராத்திரி விரதம் சிவராத்திரி தினத்துக்கு முதல் நாளோ அல்லது அதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்போ நாம் நம்மை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நாட்களில் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டால் பின்பு சிவராத்திரி விரத நாளில் வயிற்றுக்கு பிரச்சினை ஏற்படலாம் அதனால் குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்கு முன்பாகவே அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது எம பயம் நீங்க மகா சிவராத்திரி விரதமானது பயத்தை நீக்கும் சிவனடியார்களை எமதூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என சிவபுராணம் கூறுகிறது சிவராத்திரியின் நான்காம் காலத்தில் மிருத்திஞ்சய மந்திரத்தை ஓதுவதால் நோய்கள் அனைத்தும் விலகும் சிவராத்திரி அன்று தான தருமங்கள் செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும் சிவலிங்கம் ருத்திராட்சம் இரத்தினங்கள் நிவேதன பொருட்கள் அன்னதானம் செய்யலாம் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் குளித்த பின் சுத்தமான மற்றும் துவைத்த ஆடைகளை அணிய வேண்டும் இந்த விரதத்தை வெற்றிகரமாக செய்ய சிவபெருமானின் ஆசிர்வாதம் பெறுங்கள் இப்போது உங்கள் குடும்பத்துடன் அல்லது தனியாக சிவன் கோயிலுக்குச் சென்று சிவலிங்கத்தை வழிபடுங்கள் இப்போது நீங்கள் வீட்டில் செய்த பேல் இலைகள் தாதுரா மலர்கள் பஞ்சம்ரத் பாங் மற்றும் பிரசாதம் போன்றவற்றை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்து ஓம் நம சிவாயே என்று ஜபிக்கவும் உங்கள் பிரார்த்தனையின் முடிவில் சிவபெருமானின் ஆரத்தி செய்யுங்கள் ஈசனின் ஐந்து முகத்தை நினைவூட்டும் விதமாகவும் பஞ்ச பூதங்களின் தத்துவங்களை விளக்கும் விதமாகவும் ஐந்து வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன பல சதுர்யுகங்கள் முடிந்து பல கல்பங்கள் முடிந்து இதில் வரும் இரவுகள் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செய்திருக்கிறாள் தொடர்ந்து பன்னிரண்டு சிவராத்திரி இரவுகளில் அண்ணாமலை கிரிவலம் சென்றால் நமது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடும் என்று சிவனடியார்கள் கூறியுள்ளனர் மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக செய்யக்கூடாதவை மகா சிவராத்திரி நாளில் சமைத்த உணவுகள் எதையும் சாப்பிடக்கூடாது எந்த காரணத்திற்காகவும் பகலில் தூங்கக்கூடாது மது புகைப்பிடிப்பது போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது பூண்டு வெங்காயம் போன்றவற்றையும் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது அணியாமல் வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது கோபப்படுவது சொல்வது, பிறரை ஏமாற்றுவது பிறர் மனம் நோகும் படியான வார்த்தைகளைப் பேசுவது கூடாது தேங்காய் தண்ணீர் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது இளநீர் மட்டுமே அபிஷேகத்திற்கு ஏற்ற பொருளாகும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அதிகாலையில் எழுந்தது முதலே உபவாசத்தை துவங்கி விட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து இரவில் கண் விழித்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகே உணவு சாப்பிட வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் விரதத்தை பாதியில் கடைவிடக் கூடாது அது மிகப்பெரிய பெரிய பாவமாகும் பாரனை செய்வதற்காக சொல்லப்பட்டுள்ள நேரத்திற்கு முன்பாக விரதத்தை நிறைவு செய்யக்கூடாது சினிமாவிற்கு செல்வது டிவி பார்ப்பது மொபைல் போன் பார்ப்பது ஆகியவற்றை செய்து இரவு நேரத்தை கூடாது விரதம் இருப்பவர்கள் தங்களின் அன்றாட வேலைகளில் ஈடுபடலாம் என்றாலும் உடலை வருத்தும் கடுமையான வேலைகளை செய்வதைத் தவிர்க்க வேண்டும் மகா சிவராத்திரியன்று கண்விழித்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போய்விடும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மை வந்து சேரும் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத சித்த ரகசியம் ஆகும் மகா சிவராத்திரி என்பது பல கல்பகோடி இரவுகள் சேர்ந்து வந்த ராத்திரி பல இரவுகளிலும் செய்கின்ற பூஜையின் பலனை மகா சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்துவிடும் என்கின்றனர் சித்தர்கள்